பாடா, பாட்டிக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்ததெல்லாம் அழகா எடுத்து வைப்போம், பல்லடத்துல கொண்டு போய் எல்லாரும் கொடுக்கணும். பாட்டி வீட்டுல என்னென்ன மரம் எல்லாம் நட்டு வச்சிருக்கியாவ? எப்பா சங்கீதா, சங்கீதா எப்பவுமே சண்டை போடு மாதிரியே கூப்பிடுவா, இன்னைக்கு என்னமா பாசமா கூப்பிடியாளே, என்னன்னு தெரியலையே. என்னமா பண்ணிட்டு இருக்கியா? ஏன், நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏன்? ஏமா கோவமா பேசியா? என்ன எடுத்து சுட்டுருக்கியோ பல்லெடுத்து கொண்டு போறதுக்கு? ஆமா, இப்ப ஏன் உனக்கு? அக்களும் கொஞ்சம் போல தாட்டி கொண்டு போறதுக்கு, எங்க கிளாஸ் பிள்ளைலாம் பாவம் இல்லையா? ஆமா வந்துட்டா பெரிய இவா, எங்க கிளாஸ் பிள்ளைய பாவமா? ஏன், பாட்டி வீட்டுல இருந்து நான் எடுக்கும்போது என்ன பத்தி சிரிச்சா இல்லையா? உனக்கு தேவை, நீ அந்த நேரம் எடுத்து வந்துருக்க வேண்டியதானே, என்ன பத்தி எப்படி சிரிச்சா? அக்கா தானமா சிரிச்சேன், அதுக்கு இப்படியா படி வாங்குவ? ரெண்டு மூணா தாயா, நானே கிளாஸ் பிள்ளை கொண்டு போறேன். ஓஹோ நல்ல ஆளு, மூஞ்சிய பாரு. நீ பாவசமா கூப்பிடும் போது எனக்கு தெரியும் என்னால உனக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குன்னு. நான் எல்லாம் ஒண்ணு கூட தரமாட்டேன், நான் எல்லாமே பேக்ல எடுத்து வச்சாச்சு. ஏமா இப்படி சொல்லியா? பேக் தூரத்திலே இருக்கு, பக்கத்துல தானே வச்சிருக்கியா, எடுத்து தாயா. ஏண்டி, உனக்கு தேவனா உனக்கு எடுத்துட்டு வர வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தாமா தாமானே. ஏண்டி இப்படி சொல்லியா? உன்கிட்ட தானே எனக்கெல்லாம் வெக்கமே இல்ல, கூடு எனக்கு கொஞ்சம். வாசியில கிடைக்குதுன்னு சொன்னா நல்லா கேப்பா இழிச்சுக்கிட்டு தாத்தாடி நான் தரவே மாட்டேன். எட்டி, உங்க ரெண்டு பேரும் பல்லடத்து நேரம் இல்லையா, சண்டை போட்டுட்டு இருக்கியா, கிளம்பு கட்டி. அம்மா வேற சத்தம் போட தொடங்கியாச்சு, என்ன சவுண்ட் போட வச்சிடாத, எழுந்தி பெயிரு. ரெண்டு நெல்லிக்காயாவது தாயாண்டி. ஒண்ணும் தரமாட்டேன், நான் அங்க இருந்து எடுக்க போய் என்ன சிரிச்சா இல்லையா? போ பையன் பையன்ல இவ்வளோ கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நினைச்சுக்கூட பாக்கல ஆமா தருவான்னு சொல்லலாம் நான் குடுக்கவே மாட்டேம்மா. நீங்க எந்தாலும் சண்டை போட்டு சாகுங்கம்மா, என்னால உங்ககிட்ட காலில் ஆட முடியாது, பல்லடத்து நேராச்சு கிளம்புங்க. ரெண்டு நானும் நிம்மதி அம்மகிட்ட நின்னு வந்தோட தொடங்கியாச்சு, இவ்வளவு ஆட்டத்துல நின்னுதான் எனக்கு தலையாதுன்னு வந்துருப்பா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டபுறம் தரமாட்டேன்னு சொல்லியா? பாருட்டி நம்ம எப்படி உங்க வயத்தால தண்டி போவோம்? எனக்கு வயத்தால போனா நான் பாத்துக்கல, நீ உன் வேலையை பற்றி எழுப்பிப்போ. இனி என்னைக்காவது அக்கா அதத்தா இதத்தான் என்கிட்ட வந்து பாரு, அண்ணன் இருக்கிட்டி உனக்கு. நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி ஒன்ன கெஞ்சி நிக்க மாட்டேன், உன் வேலையை பார்த்துட்டு பாட்டி. போயிட்டு வரேன் ஊரு மாடி மேய்க்க போயாச்சு, போறவா வந்தாளா இன்னும் காணல. வந்துச்சா வளர்ந்து கட்டவா? என்ன கலவிக்க முகம் ஒரு ஓரமா போகுது. ஏன் வந்த வரத்துல டிவிய மறைச்சிட்டு நிக்கியா? தள்ளி நின்னு தொலை. வேலையா வெட்டியா? டிவி பாக்க வேண்டியத மட்டும் தானே வேலை, வேற என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா ஆமா, எனக்கு டிவி வைக்க வேலை, மகாராணிக்கு ஊரெல்லாம் சுத்திய வேலை. யாமல நீ ஒரு பொம்பளை தானே, காலையில வீட்டுல உள்ள வேலையை செய்யணும், பிள்ளைய பல்லடத்துக்கு அனுப்பணும்னு ஒண்ணும் கிடையாது. காலையில வீடு வீடா கதைய பேச போயிடுவா. ஏன் உங்களுக்கும் போக வேண்டியதானே, என்ன மட்டும் ஏன் குறை சொல்லிட்டு இருக்குதிய? நான் ஒண்ணும் ஒன்ன மாதிரி கிடையாதம்மா வீடு வீடா போறதுக்கு. ஆமா ஆமா என்ன மாதிரி கிடையாது, வீட்டுல கூட்டி வச்சு மட்டும் தான் கோழி சொல்ல தெரியும். யார பாத்தன கோழி சொல்லியன்னு சொல்லியா? வேற யார, உங்களைத்தான். பாக்க ரெண்டு முளம் இருந்துட்டு 2000 முளத்துக்கு வாய் நீளம். நான் என்ன கோழி சொன்னேன் உன பத்தி? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சாதுங்க, எல்லாம் கேள்விப்பட்டுதான் வந்தேன். ஆமா ஆமா, நீ சொன்னதை விட நான் சொன்னதான அதிகமான இருந்திருக்காது. நீ என்னெல்லாம் என்ன பத்தி சொல்லிருக்கியா? சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கியா, என்ன பேசியா? ஆமாங்க, உனா என்கிட்ட சண்டைக்கு வாங்க, உங்க அம்மா ஒண்ணு சொல்லிடாதுங்க. எங்க இடத்துல கூட்டிட்டு வந்தா இப்படி ஒரு திமிரு பிடிச்சவள? என்ன பத்தி உங்க அம்மா எல்லாட்ட என்ன எல்லாம் தெரியுமா? சரி போட்டு, ஐயோ வயசான காலத்துல ஏதாவது சொல்லிருப்பாவ, அதெல்லாம் பெருசாக்காத. ஆமா உங்க அம்மா சொன்னா பெருசாக்காத, நான் சொன்ன மட்டும் எங்கிட்ட சண்டை வாங்க. சரி நீ உள்ள போ, உள்ள வேலையை பாரு, சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப நிம்மதியா? இது என்ன திட்டம், உங்க சந்தோஷமா இருக்குமே. ஆமா என்னதான் ஆச்சு? என்னைக்காவது அவா சொன்னா இவா சொன்னான்னு சண்டைக்கு வரட்டு, அன்னை இருக்கு அவளுக்கு.
எப்பா பள்ளியோடத்துக்கு போற முன்னாடி என் உயிரை எடுத்துட்டு அவ்வளோ சண்டை போட்டுட்டு தான் போடுவேன். அந்த பிள்ளைய ஒரு பொறுப்பு இருக்கா, என்னைக்கும் சண்டை தான், இவ்வளவு சண்டை ஒரு நாளும் தீராது. ராணியக்கா, ஏ ராணியக்கா, லட்சுமிங்க சவுண்ட் மாதிரி இருக்கு. ஆ லட்சுமி வா உள்ள. என்னக்கா எப்படி இருக்கிய, பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆகுது. வா லட்சுமி, எனக்கு உன்ன பார்த்து நிறைய நாள் ஆன மாதிரி இருக்கு, வா உட்காரு. உங்க அம்மைய வீட்டுல உங்க அம்மா எல்லாரும் நல்லா இருக்கா? உங்க அண்ணன்கிட்ட தான் பேசினேலா? ஆமா லட்சுமி, என் அண்ணன்கிட்டயும் அண்ணிட்டையும் பேசினேன், பத்துக்க நல்லா பேசிக்கிட்டாவ. அப்படியாக்கா, அந்த சம்பந்த விஷயத்தை பத்தி ஏதாவது பேசினியலா, இல்ல அதை பத்தி பேச மாதிரியலா? பேசலான்னு லட்சுமி நினைச்சேன், எனக்கு பேசுறதுக்கும் ஒரு மாதிரி இருந்து. அந்த நேரம் அண்ணன் வீட்டுல யாரும் வந்திருப்பாவ போல. அண்ணன் அந்த போன அண்ணிட்ட கொடுத்துட்டு போனா நான் திரும்ப கேட்கறது ஒரு மாதிரி இருந்து. ஏன்க்கா அதனால பேசிட வேண்டியதானே, இந்த வாய்ப்பு எப்ப உமா கிடைச்சோம்? பேசிடலாம், இனி ஒரு வாட்டி போன் பண்ணி பேசணும் லட்சுமி, வேற என்ன பண்ண. ஆனா எங்க அண்ணனுங்க மனச பார்த்த அளவுல அவனுக்கு ஓகேன்னு நினைச்சேன், இனி நம்ம பேசினாதான் தெரியும். ஆமாக்கா, கல்யாண விஷயங்கள் எல்லாம் தள்ளிப்பட கூடாது, பத்துருங்க சட்டை போட்டுன்னு பேசி நல்ல முடிவா எடுத்துருங்க. ஆமா லட்சுமி, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாரும் நல்லா இருக்கா? யாரையுமே காணல இந்த பக்கமே. அவளுக்கு என்ன, அவ்வளவு நல்லாதான்க்கா இருப்பாளுவ. ஏமா ஏன் அப்படி சொல்லியா? என்ன இந்த வசந்தி வர வர சரியே இல்லக்கா, சின்ன பொண்ணுகிட்ட உன் மாமியார் அப்படி சொல்லி இப்படி சொல்லிச்சுன்னு ஏத்தி விடியா? ஐயே அப்படியே சொல்லி கொடுத்தா? ஆமாக்கா, சின்ன பொண்ணு மாமியார் ஏதாவது சொல்லி இருக்க போல, அதை சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி குடிக்கிய, இதெல்லாம் நல்ல அவாக்கா இருக்கு. ஏன் தான் இப்படி இருக்கியாளோ இந்த வசந்தி? நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட உடனே சண்டைக்கு வந்துடுது பாத்துருக்க. நம்ம ஒண்ணும் சொல்ல விடாது லட்சுமி, அது இன்னைக்கு அடிச்சுடுவாவ நாளைக்கு சேருவாவ, நம்ம தான் தள்ளி நிக்கணும். கேட்டியா ராணியக்கா? ஏ ராணியக்கா, வசந்தி தான் வரக்கா. வாமா வசந்தி, வா இரு. இல்லக்கா சும்மா இந்த பக்கத்தோடய போகலேன், அதான் உங்க வீடு திறந்து கிடந்துட்டு வந்தீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா வசந்தி, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க பிள்ளையில மலையாடு போயிருக்கா அவ்வளோ? ஆமாமா, ரெண்டு வரை இப்பதான் போனாளுவ. ஏக்கா கேட்டீங்களா, இந்த சின்ன பொண்ணு இருக்கா தெரியுமா? ஏக்கா எனக்கு வந்து வேலை இருக்கிற காலம் வேணாக்கா. ஏமா போறா? நான் இப்ப போயிட்டு பிறகு வரேனக்கா. அவையே கிடைக்காத, அவையே போட்டுக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லேன். சின்ன பொண்ணு இருக்கா இன்னைக்கு வந்து? வசந்தி மறந்தே போச்சு, எனக்கு கொஞ்சம் மேல மா ஊற வைக்கணும் பாத்துக்க. சரிண்ணா புற வரையா, பிறகு பேசலாம். வர வர எல்லாம் கொஞ்சம் கொண்டுதான் தெரியாது, நம்ம கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கணும். வீட்டுக்கு வந்தவள்கிட்ட முகத்துல அடிச்ச மாதிரி வீட்டோட வெளியே போன சொல்லாம சொல்லிட்டு போறாவ. இருக்கட்டு இருக்கட்டு, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போயிடும். அன்னை கவனிச்சிருவிய எல்லாரையும். சரி கொஞ்ச நாள் இனி உமாளை கேட்டுக்காது போவோம், நீ அறமாவது போவோம். இன்னையோட ஆனந்திட்ட பேசி கரெக்டா ஒரு மாசம் ஆகுது. பாவம் ஆனந்த், என்னால என்ன பண்ணனே தெரியல, கஷ்டமா இருக்கு. நான் அவனை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கேன். சாரி ஆனந்த், சாரி, என்ன மன்னிச்சுக்க. பூங்குடி, அம்மா பூங்குடி. ஆ அப்பா வாங்க, நான் இங்க ரூம்ல தான் இருக்கேன், வாங்கப்பா. ஏன் அக்கா எப்பவும் இங்க தனியாவே வந்துட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் இருந்தேன். ஏன்ப்பா சொல்லுங்க. அம்மா அடுப்பங்கரையில ஒத்தை தான மக்கா எல்லா வேலையும் செய்யா, எல்லா வேலையும் செய்து படிக்கண்டாமா? என்ன உலகமாக அதிசயமா இருக்கு, முதல் முறையா எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே. சப்போர்ட் பண்ணா ஏன் சப்போர்ட் பண்ணியா நீ? சப்போர்ட் பண்ணலனா ஏன் பண்ணல நீ? எப்பா நான் என்னதாமா பண்ண? அம்மா ஏதா செய்தரன் மாமா? ஆமாட்டி, இப்ப கேளு, எல்லாம் செய்து முடிச்ச அப்புறம் கேளு, செய்தரன் மாமா. நீ என்னது மறந்தே போச்சு எனக்கு. உலகத்திலேயே பிறந்த நாள மறந்த ஒரே ஆள் இவளாதான் இருப்பா, சொல்லிதான் பாருங்க மறந்து போச்சு. நீ விடு சாந்தி விடு, அவளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் டென்ஷன்ல இருக்கியா? அவளுக்கு இதெல்லாம் நீ ஞாபகமா இருக்கும். ஆமா பத்திலப்பா, என்ன பிறந்த நாள். ஆமாட்டி அதை இப்ப சொல்லு. துணி எடுக்கண்டாமா மக்கா, துணி எடுக்க போமா? வேண்டாப்பா எடுக்கண்டா. எதுக்கு? என்ன மக்கா இப்படி சொல்லியா, எல்லா வாட்டி நாலஞ்சு துணி எடுப்பா, இந்த வாட்டி எடுக்கண்டான்னு சொல்லியா? இப்பவே முகம் சேமிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? சரி சரி அதெல்லாம் விடு, கிளம்பு மக்கா, போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடும், உங்களை பிடிச்சதை பார்த்து எடுத்து வந்துடும். வேண்டாப்பா நான் வரல, நீங்களும் அமைப்பை பார்த்து எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்கும்? வேண்டாப்பா எடுத்துட்டு சொல்லுவா, இதே மாடல் அதை எடுத்துருக்கலாம், இந்த டிசைன் அதுல இல்ல, இவ்வளவு அவ்வளவு கூட்டிட்டு போயிடுங்க. என்ன மக்கா போய் எடுத்துட்டு வந்துருவோமா? ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வேண்டாப்பா, நாளை போமா போ. ஏன்டி உனக்கு என்னதான் ஆச்சு, முன்னாடி துணி எல்லாம் எடுக்க போனா ரெண்டு நாள் முன்னாடியே கிளம்ப போவோம் போவோம், இப்ப ஏன்? இல்லம்மா ஒண்ணும் இல்ல, நாளைக்கு போயிட்டு எடுக்கலாம். என்னமோ நாளைக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு தான் இருக்கியா, என்னன்னு தெரியல. அப்படி ஒண்ணும் இல்ல, நாளைக்கு போய் துணி எடுக்கலாம். எங்க பாத்தீங்களா, பூங்கோடி நம்ம கூட கொண்டாடி கடைசி பிறந்தாலும் இதுதான் அடுத்த தடவை அவ ஃபேமிலியே கொண்டாடுவா. ஏமா இப்படி சொல்லுதியா? இப்படி எல்லாம் சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. ஏமாக்கா உண்மையதானே சொன்னேன், இந்த தடவை அம்மையை அப்பா கூட கொண்டாடியா, அடுத்த தடவை உன் குடும்பம் உன் மாப்பிள்ள உன் மாமியார் மாமனார் அதை விட கொண்டாடுவா? ஆமா பத்தியா சாந்தி, நம்ம பிள்ளை அடுத்த வருஷம் அவ்வளவு குடும்பம்னு தனியா இராவிய கூட தான் கொண்டாட போறா. ஏன்ப்பா நீங்களும் அம்மைய மாதிரியே பேசுதியா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க அப்படி சொல்லும் போது. ஐயே அழாத மக்கா, என்னங்க இருந்தாலும் உன்ன கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கொடுக்க தானே போறோம், அது அடுத்த வருஷமே நீ போக போறான், அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் யாராவது அழுவாவளா? அழாத மக்கா அழாத.
நீங்க எல்லாரும் சும்மா சும்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கதானே போறேன் சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு முன்னர் வீட்டு போயிருவேன் இல்லையா? என்ன டெய்லி இங்கே இருக்கலாம் நினைச்சிட்டியோ? நீ போண்ட மாமா பிளேட்டுக்கலாம். அழாத மக்கா அழாத போட்டு இதெல்லாம் நினைச்சு அழாத முடியுமா? போட்டு அழாத அழாதடி. அப்பா இவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்க வாழாத. நான் இன்னொரு வீட்டுக்கு போன பிறகு நீங்களும் அம்மையும் தனியா தானப்பா இருப்பிய. நீ என்ன மக்கா அடுத்த வீட்டுக்கு போறா? ஏன் சொந்த தங்கச்சி வீட்டு தானே போறா? அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, சும்மா சின்ன பிள்ளை போல அழுதுட்டு இருக்காத, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம். சரியா? சரியாப்பா. பாவம் எங்க அம்மையை அப்பா நான் போன அப்புறம் எப்படிதான் தனியா இருக்க போறாவளோ. கடவுளே, ஆனந்துக்கும் நல்ல ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டானா நான் சந்தோஷமா இருப்பேன். ஹாய் மக்கா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.